Hi friends, welcome to arivukirukkan channel. Vadivelu re-entry தான் இப்போ கோலிவுட்டோட மாஸ் டாக். பெரிய கேப்க்கு அப்புறமா வராரு. வந்த வேகத்திலேயே அஞ்சு படத்துல ஹீரோவா பண்றாரு. அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல காமெடி ரோல் பண்ணவும் புக் ஆகிட்டு இருக்காருங்க. பழைய ரெட் கார்ட் லிஸ்ட் பத்தியும் அடுத்த பிளான் பத்தியும் பேசுறதுக்காக நிருபர் கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சார் வடிவேலு. அதுல நிறைய கேள்விகள் இருந்தாலும் முக்கியமான கேள்விக்கு மட்டும் அதுவும் அவரோட காமெடி ஸ்டைல்லையே பதில் சொல்லியிருக்காரு. அதுலயும் முக்கியமா 23 புலிகேசி படத்தால 10 கோடி நஷ்டம்னு இயக்குனர் சங்கர் வடிவேலு மேல புகார் கொடுத்திருந்தாரு. அதை பத்தி நிருபர் கேட்டதுக்கு அது சுத்த பொய்ன்னு சொன்னவர். அவர் நினைச்சா 100 கோடி நஷ்டம்னு கூட சொல்லுவார். அவர் தான் பிரம்மாண்டமாக பொய் சொல்கிறவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டைலையே கலாச்சிருக்காருங்க. தன் மேலே பல பொய் புகார்கள் பரப்பியிருக்காங்க, அதையெல்லாம் உடைக்கத்தான் வந்திருக்கேன். என்னோட ஓன் டைலாக் ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன், எனக்கு எண்டே கிடையாதுன்னு செம்ம கெத்தாக சொல்லியிருக்காரு வைகை புயல் வடிவேலு.